ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டோட்மொன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராயவளே. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் தொடர்பாக புதிய சட்டம் ஒன்று மீண்டும் இயற்றப்பட இருக்கிறது. பயிற்றப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை ஜெர்மன் நாட்டினுள் உள்வாங்குவதற்காக கடந்த கிழமை ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு சட்டத்தை ஜெர்மன் பாராளுமன்றத்தில் இயற்றுவதற்கு ஜெர்மனியின் தொழில் மந்திரி முஸ்திப்பு காட்டி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஹவுஸ் பில்டும் கரண்டி என்று சொல்லப்படுகின்ற தொழில் பயிற்சிகளை மேற்கொள்பவர்கள் தங்களது தொழில் பயிற்சிகளை மேற்கொள்வதற்குரிய இடத்தை பெறுவதற்கு சட்ட ரீதியான உரிமை ஒன்றை வழங்குவதற்கு புதிய சட்டமானது இடமளிக்கும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர் ஒருவர் தனது கல்வியை முடித்த பிற்பாடு தொழில் கல்வியொன்றை மேற்கொள்வதற்கு முனையும் பொழுது தொழிற்கல்வியை மேற்கொள்வதற்குரிய இடம் அவருக்கு கிடைக்காமல் விட்டால் அரசாங்கமானது அவருக்கு இவ்வகையான இடத்தை கொடுப்பதற்கு கடமைப்பட்டுள்ளதாகவும் சட்ட ரீதியான உரிமை இவருக்கு உண்டென்றும் புதிய சட்டத்தில் இடம் இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் அரசாங்கமானது வைட்டபில்டும் கெல்டன் சொல்லப்படுகின்ற மேலதிய கற்க நெறிகளை மேற்கொள்கின்றவர்களுக்கும் ஒரு புதிய ஒரு நிதியம் ஒன்றை உருவாக்குவதற்கு முஸ்திப்பு காட்டி வருவதாக தெரிய வருகின்றது. சமூக உதவியை பெற்று வாழ்கின்ற பெற்றோரின் குழந்தைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வாங்குவதற்கான நிதி உதவி வழங்கப்பட உள்ளது. சமூக உதவி பணத்தில் வாழ்கின்ற தாய் தந்தையருடைய பிள்ளைகள் புதிய பாடசாலை ஆண்டின் பொழுது பிள்ளைகள் பாடசாலைக்கு சேரும் பொழுது அவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வேண்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் பொருளாதார சுமையால் வாடுகின்ற இவ்வையான சமூக உதவி பணத்தில் வாழுகின்ற சாதந்தியர்கள் ஆக குறைந்தது ஒரு பிள்ளை இருந்தால் ஃபிரைன் சங்ஸ்யோன் ஃப்ரை என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது 150 யூரோக்களை வழங்க உத்தேசித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த 150 யூரோவானது எவ்வகையான நடைமுறையில் வழங்கப்படும் என்று இதை வெளியிட்டுள்ள பத்திரிகையானது தெரிவிக்கவில்லை. இதேவேளையில் இவ்வகையாக விண்ணப்பம் செய்ய விரும்புகின்றவர்கள் தங்களது இணையதளத்தின் மூலமாக குறிப்பாக மின்னஞ்சல் mayabedov@post.eo.de என்ற இணையதளத்தில் உள்ள மின் அஞ்சலூடாக தொடர்பு கொண்டு இவ்வகையான பணத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம் என்று தெரிய வந்திருக்கின்றது. டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மொண்ட். உணவு பிரியர்களே, ஜெர்மனி பாடன் வூர்ட்டம்பர்கில் யாழ்ப்பாண உணவு சுவை லோகிஸ் ஃபைன் ஃபுட் உங்களின் அனைத்து வைபவங்களுக்கும் விதம் விதமான உணவு வகைகள் தயாரித்து வழங்குகிறார்கள். உணவகத்துக்கு வருகை தந்து நீங்கள் முன்கூட்டியே உணவு வகைகளை சுவைத்து பார்க்கலாம். 60 இருக்கைகளுடன் இடம் இலவசம் லோகிஸ் ஃபைன் ஃபுட். உங்கள் உணவு தேவைகள் அனைத்துக்கும் இங்குள்ள தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். லோகிஸ் ஃபைன் ஃபுட், லிண்டன் ஸ்டாஸ் 129 ஃபோர்ட்ஸ்ஹைம். ஜெர்மனியில் உடல் உபாதைகளை பக்க விளைவுகள் என்று தீர்வு தரும் சஞ்சீவினி இயற்கை மூலிகை மருத்துவம். ஆண் பெண் இருபாலருக்குமான பாலிய வயது நோய்களுக்கு தீர்வு. ஆஸ்மா, நரம்பு தளர்ச்சி, உடல் வலி, நெஞ்சு வலி, சிறுநீரக கல் போன்றவற்றுக்கு மூலிகை மூலம் தீர்வு. உடல் பருமனை கட்டுப்படுத்தல், பித்தவெடிப்பு, தோல் வியாதிகள் போன்ற அனைத்து உபாதைகளுக்கும் ஆயுர்வேத முறையில் மூலிகைகள் வழியான இயற்கை மருத்துவம் சஞ்சீவினி ஜெர்மனி. முல்ஹைம் நகரத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. இன்றைய தினம் முல்ஹைம் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தில் போலீசார் ஒரு நபர் மீது துப்பாக்கிச் சூட்டை சாரமாரியாக நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த நபரானவர் கத்தியையும் மற்றும் உடைந்த போத்தல் ஒன்றையும் வைத்திருந்ததாகவும்
போலீசார் இஸ்தலத்துக்கு விரைந்த பொழுது போலீசார் மீது கத்தியை தாக்குத்து தாக்குதலை மேற்கொள்ள முனைந்ததாகவும், இதன் அடிப்படையில் போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்துக்கு உள்ளான இந்த நபரானவர் உயிராபத்தான நிலையில் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் முல்லையின் போலீசாருடைய இந்த நடவடிக்கை சம்பந்தமான விசாரணையை போகுன் நகர போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த கடமையில் ஈடுபட்டிருந்த முல்லையின் போலீசார் வெப் கமரா என்று சொல்லப்படுகின்ற ஒளிக்காட்சி உபகரணத்தையும் தம்முடன் வைத்திருந்ததாக தெரிய வருகின்றது. ஜெர்மனி நாட்டில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான உதவிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் மிகப்பெரிய தொழிற்சங்கமான டோச்சே கெவேர்ஷா புண்ட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற பாஃபக் என்று சொல்லப்படுகின்ற நிதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. அதே வேளையில் தற்போதைய கூட்டு அரசாங்கமானது தற்பொழுது மாணவர்களுக்கு பாஃபக் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிதியத்தை 427 €லிருந்து 452 € உயர்த்தியுள்ள நிலையில், தற்பொழுது இந்த தொழிற்சங்கமானது மாணவர்களுக்கு 602 €களாக இந்த பாஃபக் என்று சொல்லப்படுகின்ற நிதியம் வழங்க வேண்டும் என்று தனது வேண்டுதலில் தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனி நியோரா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி வழங்கும் மலிவு விற்பனை ஜெர்மனியில் அமைந்திருக்கும் ஆலய திருவிழாக்களில் வலம் வர இருக்கின்றது. நீங்கள் கலந்து கொள்ளும் ஆலய திருவிழாக்களில் உங்கள் கரங்களில் நியோராவின் புடவை திருசுகளின் பொதிகள் ஏந்தி செல்ல காத்திருங்கள். நியோரா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி. வீட்டு தோட்ட பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நாகா கோகோ பீட் தேங்காய் மட்டையை மண் கலவை போல் உருவாக்கி ரசாயன சேர்க்கையற்றதாக தயாரிக்கப்பட்டது. இது நீரை சேமித்து வைத்து செடிகளுக்கு வழங்கும். வீட்டுக்குள் உங்கள் பூஞ்செடிகளை செழிப்பாக ஆரோக்கியமாக வளர்க்கவும், வீட்டு தோட்டங்களில் சிரமமின்றி பயிர் செய்கைகளை மேற்கொள்ளவும் ஏற்றதோர் தயாரிப்பான நாகா கொக்கோ பீட்டை நீருடன் கலந்து சாடிகளில் இடுவது மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டியது. ஒரு முறை உபயோகித்து பாருங்கள் நாகா கொக்கோ பீட். விவரங்கள் அனைத்துக்கும் தர்மா 0044-7872-96533 வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம். ஐரோப்பா எங்கும் முகவர்கள் தேவை. ஜெர்மனியில் இருந்து பிரான்சே லூர்து மாதா திருத்தல புனித யாத்திரை June 30 முதல் July 4 வரை அருள் தந்தை ஒருவரால் வழிநடத்தப்படுகிறது. போக்குவரத்து, தங்குமிடம், உணவு என்பனவற்றுடன் கட்டணம் 295 € மாத்திரமே. இருக்கைகளை பதிவு செய்திட அனா பாலமுரளி 0175-7352-298. தொழிலாளர்களை ஜெர்மனிக்கு அழைப்பது தொடர்பாக ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பாரிய எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தற்பொழுது அகதிகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் சென்ற கிழமை புதிய பழிக்கப்பட்ட தொழிலாளர்களை மூன்றாவது நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டத்தின் பிற்பாடு தற்பொழுது புதிய குடியேற்ற சட்டம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கமானது முஸ்திப்புகளை காட்டி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. புதிய பயிற்சப்பட்ட தொழிலாளர்களை உள்வாங்குவதற்கு இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிராக ஜெர்மனியின் பிரதான கட்சியான CDU/CSU கட்சி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ள நிலையில், இதேவேளையில் அதிதீவிர வலதுசாரி கட்சியான AFD கட்சியானது தனது எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கின்றது. அதாவது புதிய பயிற்சப்பட்ட தொழிலாளர்களை ஜெர்மன் நாட்டிற்கு உள்வாங்குவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தின் மூலம் சட்டவிரோதமான குடியேற்றவாசிகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளதாக AFD தெரிவித்திருக்கின்றது. AFTவின் கருத்தின்படி, அதாவது 29/3/2023 முன்னர் வந்த அகதிகள் தங்களது அகதி விண்ணப்ப வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்குமே ஆனால் இவர்கள் வேலை செய்தால் இந்த வேலையை வைத்து இவர்கள் இந்த நாட்டிலே தங்களது வதிவிட விசாவை மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இதே வேளையில் இவ்வாறு ஜெர்மன் அரசாங்கம் இந்த புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் சட்டவிரோத குடியேற்றங்களை இங்கே அமுல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக AFT கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. இதே வேளையில் புதிய குடியேற்ற சட்டமானது ஜெர்மன் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினால் பல குற்றவியல் குழுக்களுடைய அங்கத்தினர் வெகு விரைவில் ஜெர்மன் நாட்டு குடியேற்ற சட்டத்தின் மூலம் இந்த நாட்டின் பிரஜா உரிமைகளை பெறுவார்கள் என்றும், இவ்வாறு
குற்றவியல் குழுக்களின் உறுப்பினர்கள் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டு ஜெர்மன் நீதிமன்றத்தினால் தண்டனை விதிக்கப்பட்டால் இவர்களை பின்னர் அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அரேபிய குற்றவியல் குழுக்களில் குறிப்பாக ரேமோ கிளான்ஸ் மற்றும் அல்சைன் போன்ற குழுக்களுடைய உறுப்பினர்கள் இவ்வாறு இந்த நாட்டிலே தங்கி விடுவார்கள் என்றும் பில் பத்திரியானது தனது தலைப்பு செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. புதிய உத்தேச குடியேற்ற சட்டத்தின் பிரகாரம் 5 வருடங்கள் ஒரு தாதந்தியர் சட்ட ரீதியான முறையில் ஜெர்மன் நாட்டில் இருந்தால் அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் இலகுவான முறையில் இந்த நாட்டினுடைய பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்வார்கள் என்றும் தெரிய வருகின்றது. இனி உலக செய்திகள். ரஷ்யாவின் கூலிப்படையாக கூறப்படுகின்ற வாக்னர் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய தலைவரான இஷ்வேனி பிரிஷ்கோவ் அவர்கள் ரஷ்ய படைகள் மீது தாக்குதல் ஒன்றை நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஏற்கனவே இவர்கள் உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தி பஹ்மூட் என்ற பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த வாக்னர் அமைப்பானது தனது பாரிய பங்களிப்பை வழங்கியிருந்தது. இதே வேளையில் இந்த வாக்னர் அமைப்பானது தற்பொழுது ரஷ்ய படைகளுக்கு எதிராக திரும்பியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ரஷ்ய இராணுவ அமைச்சர் அவர்களை பதவி விலக வேண்டும் என்றும் அதே வேளையில் இவர்கள் தம்முடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் இந்த வாக்னர் குழுவினுடைய தலைவரான ஜெப்கேனி பிரிஷ்கோ வேண்டுதலை விடுத்ததாகவும் இதே வேளையில் இந்த வேண்டுதலை ரஷ்யாவின் இராணுவ அமைச்சர் நிராகரித்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ரஷ்ய இராணுவ அமைச்சர் இவ்வாறான 25 கூலிப்படைகளை ரஷ்ய இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் ஏற்கனவே வேண்டுதலை விடுத்திருந்தார். இதே வேளையில் ஜெக்வேனி பிரஷ்கோவ் அவர்கள் மாஸ்கோ நோக்கி தனது படைகளை நகர்த்தியதாகவும் இதே வேளையில் பெலாருஸுடைய அதிபர் உடைய பேச்சுவார்த்தையின் பிற்பாடு மாஸ்கோ நோக்கி தமது படைகள் முன்னோக்கி செல்வதை ஜெக்வேனி பிரஷ்கோவ் அவர்கள் இடைநிறுத்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. பெலாருஸ்லாவின் தலைவரான அலெக்சாண்டர் லுக்காஷெங்கோ அவர்களுடைய இந்த முயற்சியின் அடிப்படையில் இவ்வாறு ஜெக்வேனி பிரஷ்கோவ் அவர்கள் தனது நடவடிக்கையை இடைநிறுத்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் ரஷ்ய அதிபர் பூட்டின் அவர்கள் பிரஷ்கோவின் அவருடைய நடவடிக்கையானது முதுகில் குத்திய நடவடிக்கை என்று வர்ணித்திருக்கின்றார். இதேவேளையில் ரஷ்யாவானது இவ்வகையான நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டுக்கள் கொண்டு வருவதற்கு சகலவிதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் தொலைக்காட்சி உரையாடல் ஒன்றும் போது தெரிவித்திருக்கின்றார். மிக நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நீங்களும் தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 0078 00.